கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. 145 சங்கீதம் 15 வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஏராளமான ஜீவன்கள் உண்டு, ஊர்வன, பறப்பன, ஓடுவன, நடப்பன அப்படின்னு சொல்லி மிருகங்கள், பறவைகள் என்று சொல்லி ஏராளமானவைகள் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய ஊர் மூன்றடைப்பு அப்படிங்கிற எங்கள் ஊரில் பறவைகளுடைய சரணாலயம் இருந்தது. பஸ் ஏறுவதற்காக நாங்கள் பேருந்து நிலையம் போகும் பொழுதெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை பல்வேறு வகையான பறவைகள் வந்து அங்கே வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொருத்தி பறக்காட்டி கூட்டி செல்லும். குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுகிற விதம், குளங்களிலே இறைகளை பொறுக்குகிற அல்லது பறக்குகிற மீன்களை பிடிக்கிற விதம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பறவைகள் எந்த இடத்திலும் தங்களுடைய உணவுக்காக எந்த வகையான தயாரிப்பையும் அது வைத்துக் கொள்வது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை என்று. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தில் ஒரு பதம் பாருங்க, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். பறவைகள், வீட்டிலே வளர்க்கக்கூடிய பறவைகள் அல்லது மிருகங்கள் வேணால் இறை இல்லாமல் அது பட்டினியாக கிடக்க வாய்ப்பு உண்டு. காடுகளிலும் சுற்றி திரியக்கூடிய அநேக விலங்குகளும் பறவைகளும் இறை இல்லாமல் மடிவது ரொம்ப கம்மி. எந்த நேரத்தில் எந்த குளங்களில் தண்ணி கிடக்கும், எந்த நேரத்தில் எந்த நாட்டில் செழிப்பு இருக்கும், நாடுகள் கடந்தெல்லாம் பறவைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ ஆண்டவர் எவ்வளவு அருமையாக பிழைப்பூட்டுகிறார். அப்படி பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த மிருக ஜீவன்களுக்கு அவரையே நோக்கி கொண்டிருக்கிறதான், நம்முடைய கண்கள் அவரை மட்டுமே நோக்கி பார்க்கும் பொழுது எப்போ நமக்கு எது தேவையோ அவைகளை தந்து நம்மை நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரை முழுமையாக பற்றிக்கொள்வோம். நம்முடைய கண்களை அவரையே நோக்கி பார்க்கிற வண்ணம் பதித்து கொள்வோம். அந்தந்த காலங்களுக்கு தேவையான காரியங்களை அவர் மூலமாக பெற்று மகிழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.